தென்னற்காடு மாவட்டத்தில் பெண்ணையாற்றும் கரையில் திருக்கோவலூர் என்ற ஓர் ஊர் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையில் இருந்தது இந்த பகுதி இது சேதி நாடு என்று அழைக்கப்பட்டது இந்த நாட்டுக்கு குறுநில மன்னராக இருந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் குறிநில மன்னரான இவர் இயற்பெயர் தெரியவில்லை இவர் மலாடர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர் சுமார் ஆயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் பல சிற்றரசர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை ஆட்சி செய்தனர் அவர்களில் ஒருவர்தான் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் என்பது சிவஞானம் திருநீரும் அதாவது விபூதியும் கண்டிகையும் புனைந்த சிவரூபமே மெய்ப்பொருள் என்பது அவர் முடிவு திருநீர் அணிந்து வருகின்றவர்கள் எவராயினும் அவர்களிடம் சிவனை கண்டவர் மெய்ப்பொருள் கண்ட மெய்ப்பொருளார் இதனால் இவரது உண்மையான பெயர் மறைந்து மெய்ப்பொருளார் என்ற காரண பெயர் நிலைத்தது திருக்கோவிலூரை தலைநகராக கொண்ட செய்தி நாடு சைவம் தழை நாடாகத் நாடாக திகழ்ந்தது மெய்ப்பொருள் நாயனார் நாள்தோறும் காலை நண்பகல் இரவு என மூன்று காலங்களிலும் திருக்கோவில் சென்று சிவ வழிபாடு செய்வார் எப்போதும் நமச்சிவாயா என்று ஓதிக்கொண்டே இருப்பார் சிவனடியார்களை சார்ந்து நின்று ஆட்சி செய்து வந்தார் முத்தநாதன் மற்றொரு நாட்டின் குறுநில மன்னன் தீயவன் இறை நம்பிக்கை இல்லாதவன் செய்தி நாட்டை கைப்பற்றி தன் நாட்டோடு இணைத்து கொள்ள எண்ணம் கொண்டான் பண்டைய தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுமையானது அல்ல மூவேந்தர்களும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டனர் குறுநில மன்னர்களும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டனர் செய்தி நாடு மீது நால்வகை சேனைகளுடன் படையெடுத்தான் மெய்ப்பொருள் நாயனார் போரிலே வல்லவர் சிவன் அருளாலும் படையின் ஆற்றலினாலும் முத்தநாதன் தோற்கடிக்கப்படுகின்றான் நேரடி போரில் சேதிநாட்டை நாட்டை கைப்பற்ற முடியாது என்பதை முத்தநாதன் உணர்கிறான் சுவனடியார் போல் சென்றால் மெய்ப்பொருள் நாயனார் இருக்கும் இடத்திற்கு தடையின்றி சென்றுவிடலாம் என்று முடிவு செய்கின்றான் உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டான் சடைமுடி கட்டி கொண்டான் குத்துவாளை ஒரு பட்டு துணியால் மூடி மறைத்துக்கொண்டான் கொண்டான் பட்டு துணியால் சுற்றப்பட்ட அந்த கொடிய வாழ் ஒரு சுவடு போல் காட்சியளித்தது முத்துநாதன் பல வாயில்களையும் கடந்து சென்றான் காவராடிகள் ஒரு சிவனடியார் நம் அரசரை காண வந்திருக்கின்றார் என்று எண்ணி தடையேதும் கூறாமல் முத்துநாதனுக்கு வழிவிட்டனர் இறுதியாக அவன் மெய்ப்பொருள் நாயனாரும் அரசியாரும் படுத்துறங்கும் பள்ளி சென்றான் அந்த பள்ளியறையை தத்தன் என்பவன் காவல் புரிந்து கொண்டிருந்தான் இரவு நேரத்தில் உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் ஒருவர் அரசரை காண வருகின்றாரே என்று ஐயம் கொள்கிறான் தத்தன் நல்ல அறிவாளி மெய்ப்பொருள் நாயனார் மீது அதிக அன்பு கொண்டவன் அதனால் சந்தேகம் அடைந்து சுவாமி அரசர் பெருமான் உறக்கத்தில் இருக்கின்றார் இது நல்ல சமயமில்லை தங்கியிருக்க ஏற்பாடு செய்கிறேன் அரசர் எழுந்தபின் அவரை நீங்கள் காணலாம் என்று மிகுந்த பணிவாக கூறுகின்றான் ஆனால் முத்தனோ நான் அரசருக்கு தர்மத்தை எடுத்துரைக்க போகிறேன் என்று கூறி தத்தன் தடுத்தும் கேளாமல் பள்ளி அறைக்குள் செல்கிறான் சிவனடியார் ஒருவரை கண்டதும் அரசியார் துணுக்குற்று கணவர் எழுப்புகிறார் ஒரு சிவனடியார் தன் பள்ளி அறைக்கே வந்திருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு வஞ்சகனான முத்தநாதனை முகமலர்ந்து வரவேற்கின்றார் மெய்ப்பொருள் நாயனார் அரசரே உங்கள் சிவபெருமான் முன்னர் திருவாய் மறந்தருளிய ஆகம நூல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சோடு எங்குமே கிடைக்காதது என்று கூறுகிறான் முத்தநாதன் சிவபெருமான் அருளி ஆகமத்தை அடியேனுக்கு உபதேசி தருள வேண்டும் என்று வஞ்சமில்லா உள்ளம் கொண்ட மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதனை கேட்டுக்கொள்கின்றார் அரசியார் உடன் இருக்கக்கூடாது என்றும் தானும் அரசரும் மட்டுமே தனித்து இருக்க வேண்டும் என்றும் முத்தநாதன் கூற அரசமாதேவி பள்ளி அறை விட்டுச் செல்கிறாள் மெய்ப்பொருள் நாயனாரும் சிவபேடத்தில் வந்திருக்கும் கொடியவனான முத்தநாதனும் தனித்திருக்கின்றனர் முத்தநாதனை ஆசனத்தில் அமரச் செய்து மெய்ப்பொருள் நாயனார் தரையில் அமர்ந்து முத்தநாதனை வணங்கியவாறு ஆகமத்தை தனக்கு கூறுமாறு கேட்கிறார் அப்பாதகன் சுவடியை அவுழ்பது போல பட்டு துணியை நீக்கி எடுக்கின்றான் கொடிய வாழை வணங்கிய நிலையில் தரையில் அமர்ந்திருக்கும் மெய்ப்பொருள் நாயனார் முதுகிலே ஓங்கி வாழால் குத்துகிறான் சிவபெருமானே என்ற அலறிய வண்ணம் தரையிலே மெய்ப்பொருள் நாயனார் சாய்கிறார் வெளியே காவல் புரியும் தத்தன் வந்த சிவனடியார் மீது ஐயம் கொண்ட தத்தன் பாய்ந்து உள்ளே வருகிறார் குத்துவாளால் தாக்குண்டு அரசர் கீழே கிடப்பதையும் வேடம் தரித்து வந்தவன் வஞ்சக கண்களுடன் பார்ப்பதையும் பார்த்து நடந்தனவற்றை அறிந்து கொள்கிறான் எடுக்கின்றான் வாளை கொடியவனின் தலையை வெட்டி எரிய வாளை ஓங்குகிறான் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் மெய்ப்பொருள் நாயனார் வேண்டாம் தத்தா கொல்ல வேண்டாம் நம் சிவனடியார் இவர் என்று தடுக்கின்றார் தத்தன் முத்தநாதனை வெட்ட ஓங்கிய வாளை உரையிலிட்டு அரசரை தாங்கி பிடித்துக் கொள்கிறான் உயிர் துறக்கும் நிலையில் கூட மெய்ப்பொருள் நாயனார் கூறும் மொழி நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் தத்தா இவர் கொடியவராக இருக்கலாம் என்னை கொலை செய்ய வந்து வெற்றியும் பெற்றிருக்கலாம் ஆனால் இவர் தாங்கி வந்ததோ சிவனடியார் வேடம் அந்த வேடத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஓராறும் நம் வீரர்களும் என் நிலை அறிந்தால் இவரை கொல்ல முயலலாம் அதனால் இவருக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாத்து கானகத்தின் வழியனுப்பி விட்டு வா என்று கேட்டுக்கொள்கிறான் தத்தன் அரசரின் வேண்டுகோளை ஒரு கட்டளையாக கொண்டு கொடியவன் கொலைகாரன் முத்தநாதனை அழைத்துச் செல்கிறான் நடந்ததை அறிந்த அரசியார் தன் மன்னவன் மீது விழுந்து அழுது புலம்புகிறாள் வேடம் பூண்டு வந்த முத்தநாதனால் அரசர் கொலை உண்டார் என்ற செய்தி நாடெங்கும் பரவியது மக்கள் அழுது புலம்பினர் அழுகிடையே அழுகின்றது முத்தநாதனை கொல்ல நான்கு புறங்களிலும் மக்கள் திரள்கின்றனர் ஆனால் தத்தனோ அரசரின் கட்டளையை கூறுகிறான் மக்கள் அழுத வண்ணம் அண்மனைக்குச் செல்கின்றனர் கானகத்தில் கயவன் முத்தநாதனை விட்டுவிட்டு தத்தன் அரண்மனை திரும்புகிறான் அங்கே முத்தநாதன் எவ்வித இடையூறுமின்றி நகர் கடந்து சென்று விட்டானா என்ற ஆர்வத்தில் பிரிந்து செல்லும் உயிரை பிடித்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார் தீங்கின்றி சென்றுவிட்டான் என்பதை அறிந்து மகிழ்கிறார் அமைச்சர்களையும் உறவினர்களையும் நோக்கி திருநீற்றன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று கூறுகிறார் திருநீற்றின் பெருமையை போற்றி வளர்ப்பீர்கள் என்று கூறுகிறார் அடுத்து மேய்ப்பொருள் நாயனார் அம்பலத்தில் ஆடும் ஐயனை எண்ணுகிறார் அம்பலத்தரசன் காட்சியளித்து என்றென்றும் தன் அருகில் இருந்து வணங்கும் பேரின்ப நிலையை மெய்ப்பொருள் நாயனாருக்கு அளிக்கின்றார் அடியார் வேடத்தை தாங்கியவர் நல்லவரா தீயவரா உண்மையில் அடியவரா என்பதெல்லாம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தேவையில்லாதவையாகும் அந்த கொள்கைக்காகவே தன் உயிரையும் விட்டவர் மெய்ப்பொருள் நாயனார் கொன்றவனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று எண்ணியவர் மெய்ப்பொருள் நாயனார் நாயனார் போல் நாம் வாழ முடியாது என்றால் அனைத்தும் சிவமயம் என்று எண்ணி பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சி என்று பாரதியின் பாட்டைப் பாடுவோம் தெரிச்சிற்றம்